ஆண்டு காலமாக 72 வருஷமாக வந்து விவசாயத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருந்தது. என் ஊரில் நான் முருங்கைக்காய் வைக்கிறேன் விளைவிக்கிறேன் அப்படின்னா, தக்காளி விளைவிக்கிறேன்னா, அந்த மண்டிக்கு மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏனென்றால் ஏபிஎம்சின்னு ஒரு ஸ்டேட் ஆக்ட் இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டின்னு ஒரு ஆக்ட், ஏபிஎம்சி சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விவசாயி அவனுடைய நிலம் எங்கே இருக்கின்றதோ அந்த நிலத்தில் உற்பத்தி செய்கிற பொருள் அந்த பகுதியுடைய ஏபிஎஃப்சி மண்டிக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இத்தனை நாள் சட்டம். ஸோ முதல் சட்டத்தில் மோடி அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய பொருளை எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் சென்று விற்கலாம். அரவக்குறிச்சி முருங்கைக்காய் வந்து இத்தனால பஞ்சாப்காரை வாங்க முடியாது, பட் பஞ்சாப்காரை வந்து அரவக்குறிச்சி மண்டியில் தான் வாங்குறதா இருந்ததை நேராக பஞ்சாப்காரை உங்கள் தோட்டத்தில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத முதல் சட்டத்தின் ஒரு சாராம்சம். அதற்காக ஏபிஎம்சி மண்டி ஒழிக்கப்படவில்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். பட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க, நான் அரவக்குறிச்சி விவசாயி தான், நான் கிருஷ்ணா குளித்தலை விவசாயி தான், நான் வெத்தலை பண்ணுறேன், நான் குளித்தலை மண்டியில் தான் போய் நான் வெத்தலை விற்பேன்னா கூட அந்த சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்குது இல்லைங்க, நீங்கள் பழைய மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கங்க. அதே உங்கள் பக்கத்தோட்டத்துக்காரே வெத்தலை வச்சுருக்கோம் இல்லைங்க, நான் குளித்தலை மண்டிக்கு போகல, நான் தனியாக வந்து ஒரு டீல் போட்டு ராமநாதபுரம் ஆளுத்துக்கு என் தோட்டத்திலே வித்துறேங்க, பறித்து வித்துறேங்கன்னு சொன்னாலும் இந்த சட்டத்தில் அனுமதி இருக்குது. இரண்டாவது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பரிமாற்றம் வாங்குவது விற்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது சட்டம், கான்ட்ராக்ட் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது தமிழில் இருக்கணுமா ஆங்கிலத்தில் இருக்கணுமா, உங்கள் ரெண்டையத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் அதை யார் தீர்ப்பாங்க, எத்தனை நாளுக்குள்ளே தீர்ப்பாங்க. மூன்றாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு 1955 போட்ட சட்டத்தை நாம் நீக்கிட்டோம். 1955 வேர்ல்டு வார் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ இருந்த அரசு, நேரு அரசு சொன்னாங்க, ஆர்மிக்கு பார்டரில் ரேஷன் கிடைக்கல, நமக்கு சில விஷயங்கள் உண்மையாலுமே இம்பார்ட்டண்ட், அதை வந்து அத்தியாவசிய பொருட்கள் நாங்கள் சொல்லிட்டோம், அரிசி கோதுமை எல்லாமே அத்தியாவசிய பொருட்களாக இருந்தது. அதோடைய அர்த்தம் என்னென்றால், நீங்கள் ஒரு குடோனில் பதுக்கி வைக்க முடியாது, ஒரு மூட்டையை வந்து உங்கள் வீட்டிலலாம் போட முடியாது, அரிசினா 120 கிலோ தான் நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது, அந்த மாதிரி சட்டங்கள். இந்த மூன்றாவது சட்டம் என்பது அத்தியாவசிய பொருளை நீக்கியாச்சு.